பைபிள் சொல்ல தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் சொல்லுங்க தேவர்களாக இருக்கிறார்கள். நீங்க மட்டும் இந்த பூமியில அப்படியே கடவுள் காட் தேவர்களா இருப்பீங்க. நீ போகும்போது தேவனாவை இந்த உலகத்தை படைச்சேன் எப்படி பார்ப்பான், கடவுள் ஒரு நாள் வந்தாரான்ற மாதிரி அப்படியே அப்படி பார்த்துட்டு இருப்பீங்க. உங்க பார்வை வர மாதிரி இருக்கும். எப்ப தெரியுமா, வார்த்தை தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் தேவனை போல இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்து ஹோச பதிக்கிற மாதிரி போர் போடுற மாதிரி போடு உள்ள இயேசு நாமத்தை. நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் இன்னும் 1000 மடங்கு அதிகமாகும்படி என் தேவனாய கர்த்தர் எனக்கு சொன்னபடி என்னை ஆசீர்வதிப்பார். இனி சூரியன் எனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமல் சந்திரன் எனக்கு வெளிச்சமாயிராமல் கர்த்தரே 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 எனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். நான் வற்றாத நீரூற்று போலவும் வளமிக்க தோட்டத்தை போலவும் இருப்பேன். எனக்குள் இருக்கிற வெளிப்பாடுகள் நீரூற்று அல்ல, வற்றாத நீரூற்று. 90 வயதுல நீ பைபிளை திறந்து பேசலினா அன்னைக்கு நீ புது மேட்டர் தான் பேசுவ. ஆமென், ஆமென். ஏனென்றால் எனக்குள்ள இருக்கிற ஊற்று கொஞ்ச காலத்துல வத்தி போற ஊற்று இல்ல, அது வற்றாத ஊற்று. இந்த எண்ணங்கள் உங்களை உயிர்ப்பிக்கிறது, தூசியை உதறிவிடுது, ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கும் போது வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறது. தேவ வசனங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உரைக்கப்பட்ட வார்த்தையோடு உங்கள் இருதயம் ஒட்டப்பட்டு இருக்கட்டும். வருத்தப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன், பாரப்படுகிறேன். அதிகமாய் ஜபிக்கிறவர்கள் தான் நிறைய பேர் அதிகமாக மாம்சத்தில் இருக்கிறாங்க சார். வருத்தமான காரியம் அடிக்கடி சொல்ல, பொண்ணு திடீர்னு நம்ம ஜபிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா எவனே லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்றேன். உடனே நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, ஆவிக்கிறீங்களா? தட் இஸ் நாட் த சைன். அது வந்து அடையாளமே கிடையாது. சிந்தனை எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க சிந்தனை, சொல்லுங்க சிந்தனை, சொல்லுங்களேன் சத்தமா. ஆமே, நீ கை வச்சால சுத்தா வெளியே போய் ஏசு நாமத்தில் இல்லை, எல்லாம் சிந்தனை. நல்லா ஜெபிப்பாங்க ஆனால் வந்து அந்த இடத்த விட்டுறக்கூடாது சார், நம்ம கோர்ட் வரைக்கும் போனாலும் விட்டுறக்கூடாது சார், இப்படி பண்ணிடணும் சார், உடனே அந்த சொத்தை அமைக்கிறணும் சார், உடனே அங்கே காலி பண்ணி இங்கே போ, இங்கே காலி பண்ணி அங்கே போ, ஆமாம் இங்கேருந்து அங்கே போ, ஊர் விட்டு ஊர் காலி பண்ணு, அங்கேருந்து இங்கே வா. ஏன் 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 இந்த திடீர் திடீர் முடிவுகள்? இந்த பூமியில் நீ நிலையற்று அலைகிறவனாக இருப்பாய். ஏன்னா அந்த புத்தி வந்து மாற்றி 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 பேசிகிட்டே இருக்கும். ஆனால் இனி நீ அலைந்து தெரியாமல் கை திருக்கும். ஆமென். கிணத்து கேகின வெளிநாடுகளுக்கு போகிறதே கிடையாது. இந்தியாவுக்கு ஒரு முறை கூட வரல. ரெய்னார் பொங்கே 2 தடவை ஒரு தடவை வந்துட்டார். ஆனால் ஹேகின் மட்டும் இருந்த இடத்தோட நகலவே மாட்டார். அதை கேட்டால் சொல்ல, யூனிவர்சிட்டி எங்கேயும் போகாதியா? யூனிவர்சிட்டிக்கு தான் ஆள் வரணும். ஆனால் உலகமே அங்கே போய் நிற்கிது. கையை தட்டுங்க. அது சிலருக்கு அந்த அழைப்பு இருக்குது. அழைப்பு இல்லாமல் நான் அப்படியே கிளம்புனேன்னா, நான் கண்டக்டர் மாதிரி டிக்கெட் 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 கலெக்ஷனை போடுறக்கா போகிறதா? ஆ, மலேசியா 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 சிங்கப்பூர் சிங்கப்பூர் கலெக்ஷனை போடு, ஆ ஓ போடு போடு, ஆ நியூசிலாந்து கலெக்ஷனை போடு, அப்படியே கலெக்ஷன் போட்டு வரேன் நான் கண்டக்டரா? இல்லை, சிலருக்கு அழைப்பு இருக்கு செய்யலாம், ஆனால் எனக்கு அந்த அழைப்பு கிடையாது. ஆமாம், அப்போ உனக்கு என்ன அழைப்பு? பல நாட்டு மக்கள் உன்னிழல் கண்டு ஓடி வருவார்கள், பாடி மகிழ்வார்கள். ஆமே, சிலர் பூமி முழுவதும் சுத்த விடுகிறார் தேவன், சிலரை உட்கார வைத்து பூமியை சுத்த விடுகிறார். கையை தட்டும் ஒரு தான் இருக்கு. ஆமாம், ஐ ஹாவ் டு சிட் இன் காட்ஸ் வில், ஐ ஹாவ் டு ஸ்டாண்ட் இன் காட்ஸ் வில். நான் மாம்சத்தில் கணக்கு பண்ணி போகக்கூடாது. இன்னைக்கு ரொமானியோ பார்த்தேன் வந்து, வாட்ஸ் தட், அந்த வரைக்கும் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி எக்ஸ்பேண்டபிள் 3 போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அட பாவீங்க, இல்லை இல்லை ஒரு உருசின்னு. ஆண்டவர், இந்த ஊர் வாழ்க்கையில் நான் வெளிநாடு போகணும் யோசித்ததே இல்லை. நான் வெளிநாடு போகணும் யோசித்த 2 ஊர், ஆனால் ரெண்டுலேயுமே வந்து போய் ஊழியங்கள் அதிகம் இருக்குது. ஒன்று கிரீஸு, இன்னொன்று ரோமு. இதெல்லாம் வந்து உலகத்தில் சிதிலமடையாத அந்த சிட்டிஸு, இது கண்ட்ரி, அந்த பழங்கால அது பில்டிங், பெரிய பெரிய பில்டிங், நியூயார்க், இதெல்லாம் இது நியூயார்க் வெஸ்டர்னைஸ், உலகமே வெஸ்டர்னைஸ் ஆயிடுச்சு.
வெஸ்டர்னுக்கு போய் தான் பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் இந்த கண்ட்ரிக்கு போனீங்கன்னா நிறைய புதுசு இருக்குது. ஆனால் ஒரு நாள் கூட அது கூட ஊழியத்தை கூட்டுப்போம்னு சொல்லு, சுற்றி பார்த்துட்டு வரணும். சைனா, ஒரு 6 கண்ட்ரி இருக்கு உலகத்தில், பழங்கால இது மாறாத கண்ட்ரி. என்ன சொல்ல வரேன், விருப்பங்கள் வேறு, யூ கேன் கோ, நீ போய் பார்த்துட்டு வரலாம், அது ஒரு விஷயமே இல்லை. ஆனால் வந்து ஊழியத்தை கொண்டு போய் கனெக்ட் பண்ண வேண்டியதில்லை, அது மண்ணோடு மனசு ஓட்டு கொடுக்குற. சிலரை தேவன் அழைக்கிறார், பொங்கலும் உலகமங்கும் போகிறாருன்னா தட்ஸ் இஸ் காலிங். நான் என்ன சொல்கிறேன், ஐ நீட் நாட் ஃபாலோ அதர்ஸ். என்ன சொல்ல, அந்த ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங், இது எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற ஆத்மா மண்ணோடு ஓட்டுவது. ஆனால் வார்த்தை உங்கள் தூசியை உதறிவிட வைக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், இனிமேல் உங்கள் இருதயம் வார்த்தையில் இணைக்கப்படும் போது ஆவியில் இருக்கிற தண்ணீர் புது புது புதுன்னு உங்கள் சரீரத்துக்கு வரும். இன்றைக்கி முடிவு எடுங்க, ஒரு நாளில் எப்போல்லாம் வெளியே போகிறீங்க மறுபடியும் வார்த்தைக்குள்ள வாங்க. வார்த்தை யோசிங்க, உங்கள் நடை உடை பாவனை அத்தனையும் மாறுகிறதா இல்லையா என்பதை பாருங்கள். உங்கள் நடை உடை எல்லாமே மாறிடுங்க. ஏன்னா பைபிள் சொல்ல, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் சொல்லுங்க தேவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் மட்டும் இந்த பூமியில் அப்படியே கடவுள் காட், அதாவது காட்ஸ், அதாவது வந்து என்ன சொல்ல, வந்து தேவர்கள், தேவர்களாக இருப்பீங்க. நீங்கள் போகும்போது தேவனாவே இந்த உலகத்தை படைச்சேன் அப்படி பார்ப்பேன், கடவுள் ஒரு நாள் வந்தாரான்ற மாதிரி அப்படி அப்படி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் பார்வை வர மாதிரி இருக்கும். எப்போ தெரியுமா, வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் தேவனைப் போல இருக்கும்.